ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிக் இன்ஃபோ தமிழ். சர்வேர் ஷோ ஒரு மாதிரி முக்கிய போகிற தெரிஞ்சாலே யாராச்சும் ஒரு ஆளை அழுகு விட்டுருவாங்க. ஆனால் இந்த சர்வேர் ஷோக்கு ஐஸ்வர்யா மேலே என்ன காண்டுன்னு தெரியல, ஆனால் அவனும் அந்த பிள்ளையை தான் அழுகு விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு ப்ரோமோலையும் இன்னைக்கு எபிசோடில் சர்வேவில் ட்ரைபல் பஞ்சாயத்து நடக்க போகுது. இந்த ட்ரைபல் பஞ்சாயத்தில் கண்டிப்பாக ஒரு ஆள் ஓட்டாகி வெளியில் போக போகிறாங்க. அந்த வெளியில் போகிற ஆளை மூன்றாம் உலக மாதிரி ஏதாச்சும் ட்விஸ்ட்டு கொடுத்து அனுப்புகிறாங்களா, இல்லை வந்துட்டு டாஸ்க் வச்சு அனுப்புகிறாங்களா, இல்லை அப்படியே அனுப்புகிறாங்களா, எந்த ஒரு விவரமும் தெரியலை. அது இன்னைக்கு எபிசோடு பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஆனால் வந்துட்டு இந்த ட்ரைபல் பஞ்சாயத்து சம்மந்தமான ஒரு ரெண்டு ப்ரோமோ வந்துட்டு சர்வைவர் ஷோலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ப்ரோமோவில் வந்துட்டு ஐஸ்வர்யா வந்துட்டு பயங்கரமாக அழுகிறாங்க. காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்ராந்த். அது ஒன்றும் இல்லைங்க, கடந்த இம்யூனிட்டி சேலஞ்ச், அதாவது காடர்கள் வேடங்கள்னு ரெண்டு பேர் தனித்தனியாக இருந்தாங்கள, அப்போ ஒரு இம்யூனிட்டி சேலஞ்ச் நடந்துச்சு. அந்த இம்யூனிட்டி சேலஞ்சில் வந்துட்டு லேடி கேஸ் வந்துட்டு அந்த டாஸ்க்ல வந்து கயிறு கட்டி தண்ணிக்குள்ள எடுத்துட்டு போற மாதிரி ஒரு மாதிரி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருப்பாங்க. அப்ப விக்ராந்த் வந்து ஐஸ்வர்யாட்ட ஹெல்ப் கேட்பாங்க. ஆனா அவங்க வந்து அந்த கேம்ல வந்துட்டு ரொம்ப போக்கஸா இருந்தனால அதை கண்டுக்காம விட்டுட்டு போயிருவாங்க. அப்ப விக்ராந்த் வந்துட்டு ஒரு வார்த்தை வருவாரு, என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் மாதிரி ஹியூமானிட்டியா நடந்துக்காங்க, கேம் ஸ்டாப் பண்ணா என்ன, இப்போ அவங்க உயிரே போற மாதிரி இருக்கு, வந்து காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிடுவாங்க. அது வந்து ஐஸ்வர்யாக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சான். என்னதான் வந்து ஐஸ்வர்யா ட்ரைபல் பஞ்சாயத்தில் அழுதாலும் விக்ராந்த் அதுக்காண்டி இப்படி எல்லாம் சொன்னது தப்புன்னு ஆயிராது. ஏன்னா அங்கே ஒரு ஆள் வந்து கயிறில் சிக்கி ஒரு ஆபத்தான சுச்சுவேஷனில் இருக்கும்போது ஒரு ஆள் ஹெல்ப்பு கூப்பிட்டா வரலன்னா அவங்க இப்படி தான் பேச செய்வாங்க, வேற என்ன பண்ணுறது. அதனால விக்ராந்த் மேலே எந்த தப்பும் சொல்ல முடியாது. அதே நேரம் இன்னைக்கு ட்ரைபல் பஞ்சாயத்தையும் அந்த ஒரு விஷயத்த அழுத்தி சொல்றாரு அப்படின்னு என்ன தெரியல. ஒருவேளை அழுத்தி சொல்லியிருந்தா அது வேணா அவரோட தப்பாக இருக்கலாம். ஏன்னா ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லிட்டுலாம் இருக்கக்கூடாது. அதே நேரம் ஐஸ்வர்யா சைட்லேருந்தும் பார்த்தோம்னா அவங்க கேமை வந்து ஒரு ஸ்பீடாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, அங்கே ஃபோக்கஸாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு அவங்க இங்கே போகணுமா இங்கே போகணுமான்னு யோசிக்கிறதுக்குள்ளே அவங்க அந்த கேமை விளாட்றதுல வந்துட்டு அவங்களையும் ஒன்றும் பெருசாக தப்பு சொல்லிட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த காடுகள் தீம்லேருந்து வந்துட்டு வேடகள் தீம்ல அங்கே இங்கே வந்து அடிபடும் போது இல்லை விழுகும் போது வந்துட்டு ஐயோ என்னாச்சு அப்படின்னு வந்து ஓடி வந்து யாரும் காப்பாற்றுறதுலாம் கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு ஐஸ்வர்யாவும் தப்பு சொல்ல முடியாது. இவங்களும் இப்படி பேசினது சரியில்லை, இவங்க பண்ணது சரியில்லை, இவங்க பண்ண தப்பும் இல்லை தப்பும் இல்லை, இப்படி ரெண்டு சைடையும் வந்துட்டு மாற்றி மாற்றி வர்றதுனால யார் என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. இன்னைக்கு ட்ரைபல் பஞ்சாயத்தில் ஐஸ்வர்யா வந்துட்டு எதுக்காக அழுதாங்க, அப்படி அழுகிற அளவுக்கு விக்ராந்த் என்ன சொன்னார் அப்படிங்கிறத இன்னைக்கு எபிசோடு பார்த்து தெரிஞ்சுக்குவோம். சர்வைவர்ஸோட நேற்று எபிசோட ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு எல்லாரும் கப் போட்டில் ஏற்றி ஒரு டாஸ்க் எடுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே எல்லாரையும் வெறுப்பேற்றுற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மசாயன மக்களே ஒரு அளவுக்கு வந்து நல்லா சமைக்கிற ஒரு அளவுக்கு வந்து டியூனா பீஸை சமைக்க சொல்லி கூட ட்ரிங்க்ஸ் வேற அதெல்லாம் சமைக்க சொல்லி வெறுப்பேற்றிட்டு அந்த டாஸ்கை பண்ண வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா, இந்த டாஸ்கை நான் பண்ணவே தேவையில்லை, நான் இந்த டாஸ்க் இல்லாமலே வின் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்பிக்கையில் மூணு நாள் கையை தூக்குங்க. அவங்களுக்கு வந்து இவரை டியூனா பீஸ் சமைச்சு தருவாரு, நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு மற்றவங்க விளாட்றதை வேடிக்கை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கேட்டதில் ஒரு ஆள் கூட கை தூக்க ரெடியாக இல்லை. ஏன்னா வந்துட்டு அந்த டீமுக்குள்ள தன்னை தவிர வேற யார் மேலேயும் நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு இது வரைக்கும் யாரும் நடந்துக்கல, அதுதான் உண்மை. ஸோ அதனால கண்டிப்பாக நான் ஓட் அவுட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக யாரும் கையை தூக்கலை. ஸோ இருந்தாலும் வந்துட்டு டியூனா பீஸ் சமைச்சிட்டு இருந்தாங்க. இங்கே டாஸ்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேலன்ஸ் பண்ணுற டாஸ்க்கு. ஒரு எஜ்ஜில் நின்றுக்கிட்டு கயிறை வந்து 8 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸை விட்டு 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 பிடிக்கணும். இது ரொம்பவே வந்து ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் போன வாரம்னா எல்லாரும் டீமாக இருந்தாங்க, அதனால வந்துட்டு டீமுக்குள்ளே விளையாண்டுட்டு இருந்தாங்க, டீமோட சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போலாம் வந்துட்டு கொம்பர்கள்னு மாற்றி எல்லாரும் இண்டிவிஜுவலாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த இம்யூனிட்டி ஐடியலும் ஒரு ஆளுக்கு தான் சேரும். இம்யூனிட்டி சேலஞ்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும்தான் ஓட் அவுட் பண்ண முடியாது, மற்ற எல்லாருமே வந்து ஓட்டிங்கில் இருக்க முடியும். ஸோ அதனால இந்த கேமை வந்து எல்லாரும் உயிரை கொடுத்து விளாண்டாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்டே ஒரு 4 பேர் வந்துட்டு கை கொஞ்சம் வளைச்சதுனாலேயே வந்துட்டு கிவ் அப் பண்ணிட்டு வந்தாங்க. முதல்ல அந்த கேமை விட்டு கிவ் அப் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்ராந்த். ஏன்னா அந்த கையில் வந்து ஒரு ஆப்ரேஷன் நடந்ததாக சொன்னார், அதனால வந்துட்டு அவர் 8-10 நிமிஷத்துலேயே வந்துட்டு அவர் ரிலீஸ் ஆகி வந்துட்டார். அதுக்கப்புறம் வந்துட்டு லேடி கேஸ், உமாபதி, விஜய் இப்படின்னு எல்லாரும் வளர்ச்சியாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் யாருன்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் மட்டும் தான் நிற்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா, லக்கி நாராயணன், நந்தா, இவங்க 3 பேர் மட்டும்தான் பேலன்ஸாக நிற்கிறாங்க. அதுலேயும் நந்தாவும் லக்கி நாராயணனும் வேற லெவலில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. லக்கி நாராயணன் தான் வந்துட்டு இவ்வளோ தூரம் விளையாடுவாரா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அர்ஜுன் சாரே வந்துட்டு ஆச்சரியத்தில், நீங்கள் இவ்வளோ தூரம் விளையாடுவீங்கன்னு நான் எதிரே பார்க்கல. ஸோ அதனால வின் போனவரை விட்டுட்டு லக்கி நாராயணனுக்கு நிறைய அப்ரிசியேஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அர்ஜுன் சார். நந்தா வந்து ரொம்ப வேற லெவலில் விளையாண்டான்னு சொன்னோம், நல்லா ஃபோக்கஸாக. லக்கி நாராயணன் மற்றவங்க கூட வந்துட்டு அந்த கையை வந்துட்டு இப்படி பேலன்ஸ் பண்ணி இந்த வழி தாங்க முடியாமல் இப்படி பேலன்ஸ் பண்ணிகிட்டுலாம் இருந்தாங்க. ஆனால் நந்தா மட்டும் கண்ணை மூடி தியானம் பண்ணிக்கிட்டு
அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இருந்தாரு. சோ அதனால இம்யூனிட்டி சேலஞ்சை வின் பண்ணி அவர் இம்யூனிட்டி ஐடியெல்லாம் தூக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவர் வின் பண்ணதுக்கு பரிசா ஒரு ரிவார்டு கொடுக்குறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வேலையில அவங்க வந்து டியூன் ஆபீஸ் அமைச்சிருந்தாரு பாத்தீங்களா, அந்த டியூன் ஆபீஸ் எடுத்துட்டு போய் நந்தா கொடுத்துட்டாங்க, கூடவே ஒரு ஜூஸும் கொடுத்துட்டாங்க. அவர் எல்லாரும் மத்தவங்களை வெறுப்பேற்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கொம்பர்கள் தீவுக்குள்ள போறாங்க. கொம்பர்கள் தீவுல ரொம்பவே பரபரப்பான ஒரு டிஸ்கஷன் வந்து எல்லாருக்குள்ளயும் போயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு ட்ரைபல் பஞ்சாயத்து யாரோ ஓட்டர் பண்ணலாம் தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு விஜய்க்கு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அம்ஜத் வந்துட்டு நான் வந்து கண்டிப்பா சரணை தான் ஓட்டர் பண்ணுவேன். இதை எப்படி நான் சொல்றேன்னா, நான் வந்துட்டு மூன்றாம் உலகத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவன் நோட்டீஸ் பண்ணல, அவன் பேச்சுவார்த்தை எதுவுமே சரியில்லை. அவன் வேங்குறான், ஒரு மாதிரி பேசுறான், அங்கிட்டு பேசுறான். சோ அதனால நான் சரணை தான் ஓட்டர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அம்ஜத் வந்து விஜய்கிட்ட சொல்றாரு. அப்புறம் காங்கிரஸ் உள்ள எல்லாருமே வந்துட்டு சரணுக்குதான் ஓட்டு போற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வந்துட்டு ஐஸ்வர்யாவும் சரணும் ஒரு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க மொத்தமே வந்துட்டு எல்லாருமே நல்லா விளாட்றாங்களா நல்லா விளாட்லையா அதை பார்த்து அவங்க இண்டிவிஜுவலா யாருமே முடிவு பண்ண மாட்டேங்கிறாங்க. பழைய பர்சனல் பேக்கேஜ், அது மட்டும் இல்லாம யாரு வந்து அவங்க சொல்றதுக்கு ஆமா சாமி போடுறாங்களோ அவங்கள மட்டும் ஓட் பண்ணாம வச்சுக்கிட்டு, மத்த யார் வந்து கரெக்டான விஷயத்தை பேசுறாங்களோ அவங்கள ஓட் பண்ணி வெளியில அனுப்புறதுலேயே குறியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஐஸ்வர்யாவும் சரணும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரணம் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு தன்னை ஓட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு. வேலிடான பாயிண்ட் தான் எடுத்து வைக்கிறாரு. இருந்தாலும் வந்துட்டு காலைகள் தீவுல வந்துட்டு எல்லாருமே சரணை ஓட் பண்றதுலதான் குறியா இருக்காங்க. கேட்டா வந்துட்டு எல்லாரும் போல காரணம்லாம் சொல்றாங்க. ஆனா அவங்க நடந்துக்கிறதே நல்லா தெரியுது. அவர் அந்த செல்போன் மேட்டர்ல வந்துட்டு அவர் நடந்துக்கிற விஷயத்த வச்சுதான் அவங்க எல்லாருமே அந்த முடிவு பண்றாங்க. ஒருவேளை அந்த செல்போன் விஷயத்த வச்சுதான் முடிவு பண்ணணும் பாத்தீங்கன்னா, அதுல முக்கியமான ஒரு ஆளா விஜயும் வரணும். ஆனா விஜய் பெற யாருமே எடுக்கல. சொல்ல போனா அந்த செல்போன் விஷயத்துல கிட்டத்தட்ட காடுகள் தீவுல உள்ள எல்லாருமே தான் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஆனா வந்துட்டு காடுகள் தீவு வந்து நேக்கா வந்துட்டு சரணை ஓட் அவுட் பண்ண முடிவு பண்றாங்க. இங்கிட்டு வேடகள் தீவுலையும் வந்துட்டு அவங்கவுங்க பேசி பாக்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஓவரால் அவங்கவுங்களுக்கு யாரை தோணுறோ அவங்கள ஓட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. முக்கியமா நந்தா வந்துட்டு என் மைண்ட்ல ஒரு நாலு பேர் இருக்கு, அந்த நாலு பேர்ல நான் ஒரு ஆள் பார்த்து நான் ஓட் பண்ணிக்கிறேன் நீ மூடிட்டு கிளம்பு அப்படின்னு யார் வந்து கேட்டாலும் எல்லாத்தையும் இதே தான் சொல்றாரு. கடைசியில காடுகள் தீவுல உள்ளவங்க வந்து அவங்க ஒரு ஆறு பேர் தாங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மூணு பேர் மட்டும் சரணு ஓட் பண்ணுவோம், மிச்சம் நாலு பேர் வந்துட்டு யாரு இருக்காங்களோ அந்த டைம்ல பார்த்து முடிவு பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோலயே ஒரு விஷயத்த கட்டினாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அஜய் சார் வந்து மொத்தம் எல்லாத்தையும் கேட்கிறாரு, நீங்க என்னதான் மெர்ஜானாலும் என்ன இந்த காடுகள் வேடர்கள் அப்படிங்கிற வித்தியாசம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு விக்ராந்த் ஆமா அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா சொல்றாரு. மத்த எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஏன்னா நேத்து எபிசோட் பார்த்தோம்னா அந்த வித்தியாசம் இருக்குங்கிறது அப்பட்டமா அப்படியே தெரியும். யாருமே வந்துட்டு அவங்க டீமுக்குள்ள வீக்கானாலும் ஸ்ட்ரென்த் ஆனாலும் அப்படி ஒரு முடிவு பண்ணாம இண்டிவிஜுவலா எந்த ஒரு முடிவுமே எடுக்கல. ஒன்று ரெண்டு பேரை தவிர மற்ற எல்லாருமே வந்துட்டு கூட்டா சேர்ந்து ஒரு ஆள் டார்கெட் பண்றதுலதான் முடிவா இருக்காங்க. அதுலயும் சரண் வந்துட்டு ஒரே ஒரு தப்பு பண்ணதுக்கு கடந்த ரெண்டு மூணு வாரமா அதே வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறவனும் சரியா படலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு அவர் மட்டும் தப்பு பண்ணல, வரிசையா எல்லாரும் தான் தப்பு பண்ணிட்டே வராங்க. ஆனா சரண் மட்டும் டார்கெட் பண்றது அவ்வளவு பேரா இல்ல. ஆனா அந்த டீம்ல உள்ளவங்களுக்கு அதான் பேரா தெரியுது. சரி ஓகே, இந்த வாரம் சர்வே ஷோல இருந்து யார் எலிமினேட் ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ஃப்ரீ இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you.